ஒவ்வொரு மனுஷனுக்கு அவன் செஞ்சத பட்டியல் போட்டு வச்சிருக்கான், புக் மாதிரி. எப்படி வச்சிருக்கான், நம்ம புக்குன்னு நினைச்சுக்கூடாது, புக்கா முட்டும் எழுதுறதுக்கு எத்தனை வால்யூம் வேணும். நம்ம ஒரு நாள் நான் பேசுறது இப்ப ஒரு மணி நேரம் பேசுறோமே, இதை எழுதி பாருங்க, பேசுறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எழுதி பார்த்தீங்கன்னா இது 300 பக்கம் வரும். ஒரு மணி நேரத்து பேச்ச எழுதுவதாக இருந்தால் 300 பக்கத்துல வந்து நிற்கும். அப்ப அந்த அளவுக்கு உள்ளதா இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் 24 hours நம்முடைய அசைவு எல்லாத்தையும் எழுதுவதாக இருந்தால் அது எங்க போய் நிற்கிறது, அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்குமே அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் என்ன பண்றான், அதுல நமக்கு நம்ம கூட இந்த நவீன காலத்துல ஒரு சின்ன பிளாப்பி டிரைவ்ங்கிறான், அது 1.5 MB தான் இருக்கு, அது உள்ளக்க என்ன பண்றான், இவ்வளவு இருக்குங்க, இத்தனை கிதாப் இருக்குங்கிறான், பத்தியெல்லாம் இல்லையா. ஒரு சீடியை காட்டுறான், அதுல என்ன இருக்கு, 700 MB இருக்குமா, இந்த 700 MB என்ன இருக்கு, இதுல 7000 கிதாப் இருக்குங்கிறான், 7000 கிதாப் இருக்கான் எதுல, ஒரு சீடியில. 7000 கிதாப்புக்கும் பேப்பர் போட்டா என்ன ஆகுறது, 7000 கிதாப்பை அடுக்கணும் எங்க, இந்த பள்ளியாசம் பத்தாது. அப்ப இந்த இந்த இடம் பத்தாத அளவுக்கு உள்ள ஒரு கிதாப்பை எதுல கொண்டு வச்சு விடலாம், ஒரு சீடியில வச்சிடலாம்ல. அல்லாஹ் என்ன பண்றான் கேட்டா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அவனுடைய அந்த ஜீவன் அந்த சிப் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அது மாதிரி இவன் செஞ்ச செயல்களுக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். எங்க வச்சிருக்கான், கழுத்துல வச்சிருக்கான் அல்லாஹ். குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், 17வது சூராவுல 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், உக்குள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை அமைத்து வைத்திருக்கிறோம், அவனுடைய கழுத்தில் அமைத்து வைத்திருக்கிறோம். நம்மள்கிட்ட உள்ள பதிவேடு என்ன, அப்படி சின்ன ஒரு அணுவை எடுப்பான், இப்படி கம்ப்யூட்டர்ல போய் ஜிப்பா பிளாப்பி மாட்டினவுன அவ்வளவு புஸ்தகத்தையும் பாக்குறோம்ல, அந்த மாதிரி என்னவாகு, நம்ம செஞ்சது நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்ம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகுது, மூளைதானங்க அவ்வளவு தீர்மானிக்குது, மூளைதான் தீர்மானிக்குது. அதுல கூட எவ்வளவு அறிவியல் வச்சிருக்காங்கன்னு பாருங்க, மூளையில உள்ள ப்ரோக்ராம் தான் உடம்பை இயக்குது, அந்த கட்டளை எல்லாம் கழுத்து வழியா தான் வரணும். ஜங்ஷன் பாக்ஸ் ஏது, மனிதனுடைய ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கழுத்து தானங்க, பிடரியில தான் அவ்வளவு நரம்புகள் ஒன்னா இருக்கிறது, அங்கிருந்து எந்த கட்டளை போனாலும் இது வழியா தான் போகணும், அங்கனுக்குள்ள கொண்டு ஆரம்பிக்கிறான். எதை வச்சு போடுறான், அதுல ஒரு ப்ரோக்ராம் ஒரு பிளாப்பியை போட்டு ரெக்கார்டு போட்டு விட்டான், பாட்டு ஒரு சீடியை உள்ள போட்டு வச்சிருக்கான், அந்த சீடி வந்து கடுகுல கோடியில் ஒரு பங்கா இருக்கும், நமக்கு தான் உள்ள பெருசு வேண்டி இருக்கிறது. இப்ப பிளாப்பி ஆச்சரியமா நம்ம பாக்குறோம்ல, அந்த காலத்துல அது நம்ப முடியாது தானே, இத்தனை கித்தாப் இப்படி இதுல இருக்குன்னு கேக்குறோம்ல. அதை விட அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அந்த மூளையை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கழுத்து பகுதியில ஒன்னு வச்சிருக்கிறான், எந்த கட்டளை போனாலும் தூக்கு அவன் ஆட்டின்னா அந்த கட்டளை உள்ள ரெக்கார்ட் ஆகிக்கணும். இவன் என்னென்ன செஞ்சாலும் அந்த ரெண்டு பேர் இருந்து பதிவு செய்யறதுக்கு தனியா வச்சிருக்கிறான், அது தனி. அல்லாஹ் என்ன பண்றானா, ஒருத்தன் இல்லாமலேயே அவன் பேருந்து கேச எடுத்து உரிமை போட்டு காட்டுறது, நம்மள ரகசியமா கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லன்னு மறுத்தணும்னு செய்வோம், இந்த பாருன்ற உடனே நம்மளே நம்ம பாப்பமா இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான், இங்க வாங்க தம்பி உங்க எல்லாம் இங்க இருக்கு பாருங்க, இந்தாங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடியை போடுவான். சீடினா சும்மா சீடிங்கிறோம், சீடிலாம் இல்ல, அது வந்து கழுத்துக்குள்ள இருக்குதுங்கிறான், எங்க கண்டு அவ்வளவு சின்னதா இருக்காது ஒரு அணு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுக்கிஹி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை கழுத்துக்குள்ளே பதித்து வைத்திருக்கிறோம். விரிக்கப்பட்ட புத்தகத்தை அன்றைக்கு காண்பான் என்று 17-13 சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு என்று ஒரு பதிவேடு இருக்கிறது, அந்த பதிவேடு எப்படி எப்படிப்பட்ட பதிவேடா இருக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 54வது சூராவுல 52-53 சொல்லுகிறான், குல்லு ஷய்இன் ஃபஅலுஹு ஃபி ஸுபுர், அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் அந்த பதிவேட்டில் இருக்கிறது, குல்லு சகீரின் வ கபீரின் முஸ்தத்தர், ஒவ்வொரு சிறுசும் பெருசும் அதில் வரையப்பட்டு ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்றைக்கு அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, ஹாதா கிதாபுனா எந்து அழைக்கும் பில் ஹக், இது வந்து நம்முடைய பதிவேடு, உங்களுக்கு எதிராக உள்ள அனைத்தையும் இது பேசுகிறது, இன்னா குன்னா நஸ்தன் சிகுமா குன்தும் தாமலூன், சுபஹானல்லாஹ், எழுதுறோம்னு கூட அல்லாஹ் சொல்லல, நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் நஸ்தன் சிகுனா அப்படி காப்பி பண்றோம், காப்பினா என்ன ரெக்கார்டு பண்றது, உட்கார்ந்து எத்தனாம் தேதி எழுதுனாங்கிறது வேற, எழுதிக்கிட்டு இருக்கிறதே கேமராவை எடுக்கிறது வேற. நீங்க ஒரு இதை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, 7:20 ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு ஒரு எழுதினார் அப்படின்னு சொன்னா அது மறுத்துடலாம், எழுதும் போது கேமரா வச்சு விட்டா டைம் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா இங்க வேற 7:20 செஞ்ச பாரு, நம்ம எழுது நம்மளே பார்ப்போம்ல. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவன் எழுத்துலாம் எப்படின்னு கேட்டா, இத்தனாம் தேதி இன்னும் செஞ்சான்னு எழுத மாட்டான், விஷுவல் எல்லாமே விஷுவலா என்ன செய்யறது, காட்சியாகவே அல்லாஹ் பதிவு பண்ணிக்குவான், அதுதான் நஸ்தன் சிகுங்கிறான், இன்னாக்குன்னா நஸ்தன் சிகுமாக்குந்தும் தாமலும்,
நீங்கள் செய்ததை எல்லாம் அப்படி பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், நகல் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு அப்படி திருத்தி போடப்படும். இல்ல திட்டலாமா, திட்டுனதை பார்ப்போம். நம்ம திட்டுனான்னு எழுதி வச்சிருக்காதுங்க, திட்டுன காய்ச்சங்க ரிப்ளை ஓடும். திட்டலையா நீ, இந்த பார் திட்டியா, நீ தானே திட்டுற பாரு அப்படின்னு காட்டுவோம்ல. அப்படி நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 23 இது 45-29 23வது சூரா 62வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், சத்தியத்தை பேசுகிற பதிவேடு நம்மிடத்தில் இருக்கிறது. வஹும்லா யுலமூன், அவர்கள் அநீதிலைக்கப்பட மாட்டார்கள். புஸ்தகத்தை கையில கொடுத்தோம்னா சொல்லுவான், இருக்கிற கிதாபுக்க உன்னுடைய பதிவேட்டை வாசித்துப்பார். கபாபி நப்சிக்கல்யோமா அழைக்கும் ஹசீபா, உனக்கு மார்க் போட நீனே போதும், நான் ஒண்ணு போட வேணாண்டா. இந்த பேப்பருக்கு என்ன போடலாம் நீனே பாரு, இந்த வாங்கியிருக்கிற மார்க் எழுதிக்கிற விட இருக்க, இதுக்கு என்ன மார்க் போடலாம் நீனே சொல்லு அப்படின்னு தூக்கி மூஞ்சில வீசுவான். அதே மாதிரி வந்து இது 17-14 இருக்கிறது, 18-49 இருக்கிறது. இந்த குற்றவாளிகள் எல்லாம் சொல்வார்களாம், யா வைலத்தனா மாலிகாதல் கித்தாப், இது என்ன பதிவேடு. லா யுகாதிரு சகீரத்தனோலா கபீரத்தன் இல்ல அகசாக, சின்னதா இருந்தாலும் பெரியசா இருந்தாலும் துல்லியமா பதிவு பண்ணி வச்சிருக்குத, ஒண்ணு கூட விட மாட்டேங்குத. அவர்கள் செய்ததை எல்லாம் கண்முன்னே அவர்கள் காண்பார்கள். உலா எழுதிமு ரப்புக்காக தான், உன் இறைவன் எவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். எல்லாம் ப்ரூஃபோட ரிகார்டோட விசுவல் காட்சியோட தூக்கி மூஞ்சில போட்டுதான் செய்வான்ல, அதை வந்து நடவடிக்கை எடுப்பான் என்று 18-49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து பதிவேடு என்று ஒன்று வைத்திருக்கிறான். நம்ம செஞ்ச எல்லா செயலுக்குமே நமக்கு உள்ளேயே நம்முடைய ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ளேயே நம்முடைய அனைத்து செயல்களையும் பதிவு பண்ணி அதை நம்ம கண்ணு முன்னாடி வெளிப்படுத்தி காட்டுவான். இதை வந்து இதை வந்து பார்க்க இயலாது. இது பார்க்கறதுக்குன்னு ஒரு சீடியில் உள்ளதவங்களுக்கு கிட்ட பார்க்க இயலுமா, கம்ப்யூட்டர்ல போட்டு தான் பார்க்க இயலும். அப்ப இதுல உள்ளதை வந்து நம்ம பார்க்கிற மாதிரி மாத்தி அல்லான்னு செய்யறான், வேற மாதிரி தருகிறான். அதுக்கப்புறம் அதுல கூட கணக்கு இருக்குதுங்க. இந்த புஸ்தகத்தை கொடுக்குறான்ல, அது கொடுக்கும் போதே கரெக்டா அந்த வலது கையில யாரு கொடுக்குறான், நீட்டு இந்த இந்த கையை நீட்டுறா அப்படின்னா கதை முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். இந்த கையை நீட்டினான்னு வைங்க, இவன் தேடி போயிட்டான்னு அர்த்தம். அந்த புஸ்தகத்தை மார்க்ஷீட்டை கொடுக்கும் பொழுது வலது கையில யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தேறி விட்டார்கள், பாஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இடது கையில வாங்கின அவ்வளவு பேர் என்னது, ஃபெயிலு. அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 17-71 சொல்லி காட்டுகிறான். வழக்கரத்தில் அவனுடைய பதிவேடு வழங்கப்படுகிறதோ கிதாபகம், அவர்கள் தங்கள் பதிவேட்டை வாசிப்பார்கள். அணு அணிதிலைக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69வது சூறாவில் 29வது வசனத்தில் சொல்ல, 69வது சூறாவில் 19 முதல் 29 வரை உள்ள 10 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாருடைய வலது கையிலே நூல் அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான், வாசிங்கப்பா சந்தோஷத்துல, இந்த வலது கையில வாங்கினவனே இங்க வந்து பாரு, இங்க வந்து பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாஸ் ஆயிட்டா நம்ம யாரும் விட்டு காட்டுவோம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் அந்த மனுஷன் என்ன செய்வானா, ஹாவு முக்ரவு கிதாபியா இன்னி லரன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த கணக்கை சந்தித்தாக வேண்டும் என்று நான் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழைப்பான். ராலியா பீஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே திருப்தியான வாழ்க்கையில இவன் இருப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபி சிமாலிகி, யார் இடக்கரத்திலே அந்த பதிவேடு வழங்கப்படுகிறதோ லம்மூத்த கிதாபியா, இது கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படிமானான். அது பேப்பரை கொடுத்து நரகத்து தான் போக வேண்டி கொடுத்தா அவன் செய்வான், இதுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமே, லம்மூத்த கிதாபியா இந்த பதிவேடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, உளமதிரிமா ஹிசாபியா இந்த விசாரணை என்ன ஆகும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 84வது சூராவில் 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபு எமீனிஹி, யார் வழக்கையிலே அந்த பதிவேடு வழங்கப்படுகிறார்களோ சௌபை ஹாசபு ஹிசாபம் எசீரா, லேசான முறையில் அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். குவஸ்டினே லேசா இருக்கும், பரீட்சை லேசா இருக்கும். என் கல்வியில் அகலிகி மசூரூரா, தன் குடும்பத்தை எடுத்துட்டு சந்தோஷமா திரும்பி அப்பதான் எல்லாத்தையும் பாப்பா வேணாம் அம்மா வேணாம் தானே எல்லாத்தையும் உங்களுக்கு ஓடுவானே, இந்த மார்க் வாங்கினோன்னு தான் அப்பா இங்க இருக்கான்னு பாப்பா அம்மா எங்கன்னு தேடுவான். அது வரைக்கும் என்ன, பெயிலா பாஸ் ஆகுற வரைக்கும் அவ்வளோ தன்னை தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேப்பரை கையில வாங்கினோன்னு முடிஞ்சு வச்சுக்காத, நமக்கு கன்ஃபார்மு, நமக்கு சீட்டு கிடைச்சி போச்சு, என்ன செய்வாங்க, அப்பா பத்தியெல்லாம் அம்மா பாத்தீங்களான்னு ஓடுவாங்களாம். என் கல்வியில அகலிகி மசூரூரா, குடும்பத்தார் இடத்துல சந்தோஷமாக ஓடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபு வரா அல்லஹரி, முதுகுக்கு பின்னால் இடது கைந்து வர்ற மாதிரி என்ன வருது, முதுகுக்கு பின்னாலும் சில பேர் கொடுப்பாமல் இருக்கு, முதுகுக்கு பின்னால் யார் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறதோ எதுவோ சுபூரா,
அவன் அழிவை அழைப்பான். அழிவே, எனக்கு அழிவு வந்து விட்டதே என்று கூப்பிடுவான். ஓ எஸ்லா சைரா, அவன் நரகத்திற்கு நரகத்திலே கருகுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.